இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது ட்டி வைரடகட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி பேணிவனக்குப் பிரமன் விடுதந்தான் மாணிக் குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ பெரியாழ்வார் கண்ணனை யசோத பாவனையில் அனுபவித்து எத்தனையோ நூறு போஷரங்கள் பாடினார் அதிலே கண்ணனை தொட்டிலிலே கிடத்தி தாலேலோ பாடும் பாடலாக இப்பத்து போஷரங்கள் உள்ளன பிரம்மாவே கட்டண தொட்டில் போடணுங்கிறதுக்காக உயர்ந்த தொட்டில கொடுத்து நச்சிருக்கார் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் நல்ல தங்கத்தாலே பண்ணப்பட்ட தொட்டில் அதில் வரணமெல்லாம் தீட்டிருக்கு மூளைக்கு மூளை விழும்பலெல்லாம் மாணிக்கமும் வைரங்களும் பொருத்தப்பட்டுள்ளன மாணிக்குரளனே வாமனாவதாரம் பண்ணினவனே வையமளந்தானே திருவிக்கிரம பெருமானாக உலகத்தை தாவி அளந்தவனே தாலேலோ நீ இந்த தொட்டில படுத்து உறங்குவாய் என்று யசோத சொல்லி சொல்லி தாலாட்டு பாடுறார் ஆழ்வார் தாலாட்டு பாடியிருக்கார் ஆலநீள் கரும்பன்னவன்தாலோ அம்புயத்தடங் கண்ணினந்தாலோ வேலநீர் நிற தன்னவன்தாலோ வேளப்போதகம் அன்னவந்தாலோ என்ன ஒன்றுனா சொல்லி சொல்லி கண்ணனே தாலேலோ தாலேலோ என்று குலசேகர பெருமாளும் இதே தேவக்கி புலம்பிய புலம்பலாக பத்து பாசுரங்கள் பாடி யசோத தாலாட்டு பாடினாலே நான் தாலாட்டு பாடுற பாக்கியத்தை இழந்துட்டேனே என்று சொல்லிண்டே பாடி பாடி பார்த்து கொள்ளுகிறாளாம் தெய்வ தேவகி இப்படி எல்லாரும் ஆசைப்பட்ட கண்ணன் இந்த புறத்துக்கு வந்து சேர்ந்துவிட்டார் கோகுலம் ரொம்ப அற்புதமான இடம் யமுனையாற்றை பெரிய பாலத்தை நாம தாண்டணும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிட்டா நயா கோகுல் புராணா கோகுல் என்று ரெண்டு இடம் இருக்கு எல்லாமே கோகுலந்தான் அப்படி ஒன்று பிரித்து வச்சிருக்கா அப்படி ஒன்று பிரித்து வச்சுருக்கா கோகுலுக்கு உள்ள போறச்சேவை எல்லாம் பசுமாடு கன்று குட்டிகளாக நம்ம வரவேற்கும் விரஜவாசிகள் உத்தரப்பிரதேசத்தில் தான் இது எல்லா இடமுமே இருக்குது விரஜவாசிகள் வந்து வந்து நம்மளை கூப்பிடுவா சின்ன சின்ன பிள்ளைகளாக நிறைய குழந்தைகள் அங்கே இருக்கும் வாங்கோ வாங்கோ விரஜபூமியில கண்ணன் செய்விங்கோ கோகுலத்தில் கண்ணன் உருண்டு புரண்ட இடத்தெல்லாம் செய்விங்கோ இதோ பிரம்மாண்ட காட் இருக்கு பாருங்கோ ரமன் ரேட்டி இருக்கு பாருங்கோ உக்கல் பந்தன் இருக்கு பாருங்கோ நந்த பவன் இருக்குது பாருங்கோ யசோதா பவன் இருக்குது பாருங்கோ அந்த இடத்த முழுக்க அவ்வளவு ஆசை ஆசையாக நம்மளை கூட்டின்னு போவாள் நாம் அந்த இடத்தெல்லாம் சேவிக்கணும் இல்லையோ பாசுரத்தின் மூலமும் சேவிச்சுப்போம் நேரையும் சேவிச்சுப்போம் இதோ அற்புதமான நந்த பவனம் ரொம்ப உயர்ந்த மாளிகை அந்த மாளிகையில் தான் கண்ணனைப்பை தொட்டில் போட்டிருக்கா இங்கே உள்ளுக்குள்ளே போய் படம் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது வெளியிலிருந்தே சேவிச்சுக்கலாம் ஆனால் உள்ளே என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறேன் நம்ம உள்ளே போன உடனே உள்ளூர எல்லா விக்கிரகங்களும் எழுந்து நந்தகோபாலன் யசோதை பலராமன் ரோகிணி கண்ணன் இவ எல்லாருடைய விக்கிரகம் இருக்கும் இதில் கண்ணனை தொட்டில் கிடத்திருப்பா நம்ம நேராக போய் தொட்டுக்கு முன்னாடி உட்காந்து சேவிக்க விட்டுவிட மாட்டாள் முதல்ல அந்த மண்டபத்தினுடைய கோடிக்கு நம்ம போயிட்டு நாம் முட்டிக்கால் போட்டுக்கணும் முழந்தாள் போட்டுண்டு தவடராப்பில் நின்றுண்டு அங்கிருந்து தவழ்ந்து தவழ்ந்துட்டே கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு அடி இருக்கும்னு நமக்கெல்லாம் பழக்கமே போடுத்து இது எப்போவோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிறச்சே ரேஸ் ஓடச்சே இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கமே தவிர இப்போ வயசாகிடுது யாத்திரைக்கு போயிட்ட முதல்ல அவா அங்கே இருக்கிற அவள் விடவே மாட்டாள் முதல்ல முட்டிக்கால் போடுங்கோ தவழ்ந்து தவழ்ந்து தான் இந்த நூறு அடியை நம்ம தாண்டி வரணும் அதோட இல்லை நடுவில் எழுந்து நின்றுண்டு கையை இப்படி பண்ணி ஹா 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 அப்படின்னு சிரிக்க சொல்லுவாள் ஏன்னா அங்கே எல்லாமே சிரிப்பு தான் கேளிக்க தான் தான் நம்ம முகத்தை தொங்க போட்டுண்டோ அழராப்பில் பண்ணிண்டோ வாழ்க்கையில் கட்டப்படுறோன்னுண்டோ கோகுலத்துக்கு வர்றதே அவளுக்கு பிடிக்காது ஆனந்தமாக இருங்கோ கண்ணன் அனுபவிங்கோ திருப்தியாக சரிங்கோ இதுதான் கோகுலத்தில் வாழ்க்கை அதனால் நாம் அதைப்போல் போலத்தானே தேடிட்டு போயிருக்கோம் நந்த பவனத்துக்குள்ளே போய் மெதுவாக நம்முடைய முட்டி தேயை தவழ்ந்து கொண்டு கண்ணன் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி போய் விடுவோம் சங்கல்பம் பண்ணி வைப்பா அப்புறம் கண்ணனுடைய ஜூலா ஜூலா ஜூலான்லாம் தொட்டில் இல்லையோ தொட்டில் ஒரு நீள கயறு போட்டிருக்கும் வெள்ளி கம்பி சுற்றிருப்பாள் அதை ஒரு பக்கத்தை நம்ம கையில் கொடுத்துருவா நம்ம பாட்டு பாடிட்டு அவாளும் பாடுவா நம்ம அந்த ஜூலாவை மெதுவாக இழுத்து இழுத்து விடலாம் அந்த தொட்டில் கண்ணன் ஆடிண்டே இருப்பார் இது தம்பதிகளாக கணவன் மனைவியாக போயிருந்தா ரெண்டு பேரும் உட்காந்து வச்சு பண்ணுவா குழந்தை பேர்ச்சை எதிர்பார்த்து போனோம்னா அவா ரெண்டு பேரும் உட்காந்து வச்சு பண்ணுவா கல்யாண ஆகணம்ங்கிற பெண்கள் இருந்தாலோ ஆண்கள் இருந்தாலோ அந்த மாதிரி தனித்தனியாக உட்கார்த்தி வச்சு பண்ணுவா என்னென்ன நம்ம பிரார்த்தனையோ அத்தனையும் பெருமாளங்க நடத்தி கொடுக்குறாராம் அவரே கண்ணன் அர்த்திதார்த்த பரிதான தீட்சித்தன் அந்த இடத்தே ஏறி வர்றதுக்கு படிக்கட்டு கட்டி வச்சுருக்கா பாருங்க அதெல்லாம் கீழே சலவக்கல் போட்டிருக்கு ஓரோரு செலவுக்கல்லாம் ஒரு பெரிய மனுஷர் தானமாக கொடுக்குறா இப்போ ஒரு ரூபா ஒரு செலவுக்கல் ஆறுதும் கொடுங்க அப்படி ஆயிர ரூபா கொண்டு போய் அந்த கோவிலில் கட்டேன் கட்டினா ஒரு செலவுக்கல்ல போட்டுட்டு நம்ம பேரை அந்த கல்லில் எழுதி வைக்கிறாள் எதுக்கு ஆயிரரூவா கொடுத்ததுக்கு நம்ம பேரை போய் எழுதி வைக்கணுமா வழக்கை கொடுக்கறது எனக்கு தெரியாத இருக்க வேண்டாமான்னு நம்ம கேட்போம் இல்லையோ அதுக்காக அவர் எழுதி வைக்கவே இல்லை இத்தனை பக்தர்களும் அந்த கல்லில் கால்பட இல்லையோ நம்ம பேர் அவளுடைய திருவடி பட்டு நாமும் பாகவத ஸ்ரீபாத தூளி பெற்றோம் ஒரு பாகவதன் அதுல பக்தன் கண்ணனை சேவிக்கிறதுக்கு ஏறி போறான்னா அவனுடைய திருவடி நம்ம தலையில பட்டா போல அவளுக்கு ஆசை அதனாலதான் அதை போல பேரையான் எழுதி வச்சிருக்கா கல்லாவே படியாவே கிடக்கணும்னு ஒரு ஆழ்வார் ஆசைப்பட்டார் செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா உன் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று திருவேங்கடமுடையானிடத்தே படியாகவே இருக்கணும்னு குலசேகர ஆழ்வார் பிரார்த்தித்தார் அதனாலதான் குலசேகரன் படின்னே அங்க பேரே வந்தது இங்கேயும் அத போல படியாவே எல்லாரும் கிடக்கிறா நந்தபவன் ரொம்ப ஆச்சரியமான இடம் தான் இப்ப தொட்டில் கண்ணனை போட்டிருக்கார் பெரியாழ்வார் போஷரத்தில் சொல்றார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்து அலறாயிற்றே ஊரே கோலாகலமா பச்சைப்பொடி மஞ்சள் பொடி நீலப்பொடி சகப்பு பொடி என்னை எல்லாம் சூரணம் பண்ணிண்டான் பொடி பொடியா ஹோலி பண்டிகையும் போது மேலே மேலே விசில் அடிப்பா பார்த்தீங்களா அதை போல வரணத்தில் பொடி பண்ணி வச்சிருந்து பீச்சாங்குழலை கையில் எடுத்துக்கிறார் திருமாலஞ்சோளமலை கள்ளழகர் சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு வைகை ஆற்றலை இறங்குறாள் இல்லையோ அன்னைக்கு இந்த பீச்சாங்குழல் உற்சவம் மதுரையில் ரொம்ப முக்கியம் நீங்களே பல தரம் சேவிச்சிருப்பீங்க மதுரையாக சமைச்சு போடும் ஊருக்குள்ளே போக முடியாது வெளியில் வர முடியாது ஒரு வண்டி காடி உள்ளே போகவே போகாது எல்லாம் நடந்து போகலாம் அழகரை அழகான பெருமாளை கண்ணார சேவிச்சுக்கலாம் அவவா திரும்பி வரலாம் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் பீச்சாங்குழல்னா என்ன ஊசி இருக்கு பாருங்க அதை போல பெருசாக பண்ணி வச்சுருக்கிறது அதுலேயே எண்ணெய் அடைச்சிக்கிறது வண்ணப்பொடி அடிச்சுக்கிறது வண்ண ஜலத்தை அடைச்சிக்கிறது ஒத்தருக்கு ஒத்தர் அதை அடிச்சு அடித்து ஒத்தர் பேரில் ஒத்தர் அப்படியே வடக்க நடக்கிற ஹோலி பண்டிகை ஆட்டம் அதை போல் ஒத்தரை மேலே ஒத்தரை அடிக்கிறது நம்ம மேலே அடிச்சுக்கிறது தேவையில்லையே கள்ளழகர் மேலேயே அடிச்சுருவா திருமாலன் சோழ மாலை அழகரும் அன்னைக்கு விதி விலக்கல்ல இவ அடிக்கிறது என்னவோ அத்தையும் பட்டுக்கிறார் நமக்குள்ள ஒருத்தன் தானே கண்ணன் அவதரித்ததே நாமோட நாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதனால அவரும் அதை ஏற்றுக்கிறார் இங்க சின்ன குழந்தை அந்த மாதிரி எல்லாம் போய் சூர்ண பொடியெலாம் அடிச்சா இன்ஃபெக்ஷன் வந்துடும் இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு அதனால யசோதை யாரையும் சுலபத்தில் கிட்டக்க மாட்டா செருப்பெல்லாம் கைச்சிடுங்கோ உள்ள ஒழுங்கா நொண்ண புனிதமா கால் கைகள்லாம் வாங்கோ ஒரு நிமிஷத்துக்கு ஒத்தரை தான் பார்க்கலாம் வரிசையா க்யூ நிற்கக்கூடாது வெளியில போங்கோ என்ன தான் குழந்தைய பார்க்குறதுக்கு அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் அவளுக்கு தெரியும் அவள் எவ்வளவு மெயினுந்து பெற்றிருக்காருன்னு ஆனா ஊராருக்கெல்லாம் என்ன ஆசை நம்ம கண்ணன் பிறந்து விட்டானாமே நம் நாத்தன் ஆறு நாம சேவிக்கணும்கிறதுக்காக ஓடி வராலாம் வண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட எண்ணெய் சுண்ணம் சூர்ண பொடி ஒன்னொன்னு எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்று கண்ணனுடைய வீடு அவருடைய ரேழி கண்ணன் வீட்டு வாசல் எல்லாம் சேரு சகதியுமா போச்சான் பின்ன பொடியும் எண்ணெயையும் தயிரையும் பாலையும் வாரி அடிச்சா என்னவாகும் சேரு சகதியா தானே போகும் அப்படியே சுகர் சொல்றார் ता आशिषः प्रयुञ्जानाश्चिरं पाहीति बालके हरिद्रा चूर्णतैलाद्भिः सिञ्चन्त्यो जनमुज्जगुः अवाद्यन्तविचित्राणि वादित्राणि महोत्सवे कृष्णे विश्वेश्वरे अनन्ते नन्दस्य व्रजमागते गोपाः परस्परं हृष्टाः दधि क्षीर घृत अम्बुभिः आसिञ्चन्तः विलिम्पन्तः नवनीतैश्च चिक्षिपुः मोरु तैर् பால் நெய் இது எல்லாத்தையும் ஒத்தருக்கு ஒத்தர் மேலே அடிச்சுக்கிறாளா இருக்கிறதே அதுதான் அடுத்த பாடல் பெரியாழ்வார் திருமொழியில் பெரியாழ்வாரே சாதிக்கிறார் கண்ணன் முற்றன் கலந்தளர் ஆயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை நின்று ஆடுவார்களும் அவாவா வேகமாக கண்ணனை சேவிக்கிறதுக்கு ஓடி வந்தாளா வரச்சே வாத்தியம் வாசிக்கிறாளா ஒத்தர் கொம்புங்கிற பெரிய வாத்தியம் வாசிக்கிறார் ஒருத்தர் பறை வாசித்து கொண்டு வருகிறார் ஒருத்தர் யாழ் மீட்டு கொண்டு வருகிறார் ஓர் பல பேர் குழந்தைகள் புல்லாங்குழல் வாசிச்சுன்னு வரா வந்தவாள்லாம் வேகமாக ஓடி வந்தவா வாசல்ல சேறு சகதியுமா எண்ணெய் பட்டிருக்கோ இல்லையோ காலை வச்ச உடனே தடால் தடால்னு கிழவுழுந்துடுறா விழுந்தவா கண்ணனை பார்க்க வேண்டாம்னு வெறுத்து கிளம்பி போடுவாளோன்னா ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் விழுந்த வேகத்தில் இன்னும் நன்னா எழுந்து நிற்கிறாளாம் என்னன்னா கண்ணனை பார்க்குற ஜோரில் நன்னா கீழே விழுந்து புரண்டு எழுந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு வேற சைக்கிள் ஓட்டுற கத்துக்கிறா பாருங்க அடியே படாமல் கத்து இருந்தா ஓட்டவே கத்துக்கலேன்னு அர்த்தம் அதை போல் அந்த ஊரில் ஒரு வழக்கம் கீழே விழாம கண்ணனை சேவிச்சுட்டு வந்தா இவா பொய் சொல்றா கண்ணனை சேவிக்கவே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிறவா சொல்லிவிடுவாளாம் அதனால் ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிறான் எங்குத்தான் என்பார் கியூ கிட்டக்க கிட்டக்க தூ கண்ணனுடைய தொட்டில் இருக்குப்போ கண்ணனானா பக்தர்கள் நிறைய பேரை பார்க்குறாரா அவர் ஒரே ஆனந்தம் பெருமானுக்கு எப்பவுமே முகம் எப்போ மலரும்னால் தாமரை சூரியனை கண்டால் மலரும் பெருமானுடைய திருக்கண்களாகிற தாமரை பக்தர்கள்ங்கிற சூரியனை கண்டால் மலர்ந்தே போயிடும் அவருக்கு தேவை என்ன நிறைய பக்தர்கள் வரணும் நிறைய பேர் தன்னை வணங்கணும் எல்லாருக்கும் வேண்டியதை கொடுக்கணும் கடைசியா மோக்ஷத்தையும் கொடுத்துடணும் இதுதானே பெருமானுக்கு ஒரே ஆசை இப்போ அதுக்கு எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் வரா அந்த திருப்தியில கண்ணன் கையை காலை உதச்சின்னு படுத்துட்டு அவருக்கு அவருக்கு இப்போதான் முதல் தரை விழுவ சின்ன தொட்டுலுக்குள்ள படுத்துக்கிறதே அவர் உலகத்தை வயித்தல வைத்து அடக்கி பழக்கமே தவிர அவர் ஒரு சிறு தொட்டிலுக்குள்ளே படுத்து பழக்கம் இல்லை இருந்தாலும் யசோத பட்டுமேத்தை எல்லாம் போட்டு அதுக்கு மேல வேண்டி எல்லா பொம்மைகள் எல்லாம் வச்சு கண்ணனை விட்டுருக்கா வர்றவா ஒத்தொத்தரா பார்த்துட்டு கண்ணனை நேரா பார்த்துட்டார் பார்த்துட்டு அதே பெண்ணு கேக்குறாளாம் நம்பிரான் எங்குத்தான் என்பார் இங்கெங்கயோ கண்ணன் கடந்துன்னு இருக்கிறதா சொல்றாளே கண்ணன் கல்லைய படலே எங்க அப்படின்னு கேட்கிறாளாம் பக்கத்துல இருக்கிற பெண்ணு சொல்றா கண்ணு முன்னாடி இப்பதானே கண்ணனை பாக்குறேன் என்ன தெரியாத போல எங்க இருக்காரு கேக்குறேன் அவர் ரொம்ப சாமர்த்தியமா ஒரு காரியம் இருக்கா அதாவது ஒருத்தர் கண்ணனை சேவிச்சாச்சுன்னு வச்சுங்கோ போங்கோ போங்கோ இப்போ திருமலையில சேவிக்க போனா ஜரகண்டி ஜரகண்டி நஹருங்கோ நஹருங்கோங்கிற அளவுலயோ அதை போல யசோதா ஆள் போட்டிருக்கா போல் அஞ்சு செகண்ட் கண்ணனை சேவிச்ச உடனே போ போங்கறா ஆனா சேவிக்காதவாளை இருக்க விடுறா இந்த பொண்ணு கண்ணனை சேவிச்சுட்டா ஆனா சாமர்த்தியமா என்ன பண்றா அங்கேயே சுத்தி சுத்தி வரணுங்கிறதுக்காக நான் இன்னும் தரிசனமே ஆலையே எங்க இருக்கார் பெருமாள் இப்படின்னு வேணும்னு கேட்டு நிக்க விடுவா பாருங்க அந்த சாமர்த்தியம் அந்த பெண்ணுக்கு இப்போ நாடுவார் நம்பிறான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் வெறும் கேட்டுருக்கா வெறும் பொய் நடிப்பு கண்ணனை தரிசிச்சாச்சு ஆனா கண்ணன் இங்க எங்கயோ படுத்துட்டு இருக்காம எங்கே அப்படின்னா ரெண்டு நிமிஷம் நிக்க விடுவாளோ இல்லையோ அதற்காக நின்று நின்று கேட்டு இருக்காளா இப்படி மொத்த மொத்த பேரும் உள்ளே வர அடுத்து சொல்றார் நந்தாக மகாமாஸ்தேபியாக வாசோலங்கார கோதனம் சூதமாக வசுதேவ உபஸ்ருத்திய பிராத்தரம் நந்தமாகதம் ஞாத்வா தத்தகரம் ராஜ்யே யய் தவம் அதே சமயத்தில் இங்கு இதை போல பெண்கள்லாம் பாடிண்டு ஆடிண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காளா வரி கட்ட வேண்டிய நாழி வந்துரு நாம போய் கம்சனுக்கு வரி கட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு நந்தகோபாலர் இன்னும் நாலு பேர் அழைச்சிருந்து இங்கே மதுரைக்கு போனார் வரியை கட்டினார் நந்தகோபாலர் வந்திருக்காருன்னு வசுதேவருக்கு தெரிஞ்சது நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சிறைச்சாலையிலேருந்து சொல்லி அனுப்ப நந்தகோபர் சிறையில் வசுதேவரை பார்க்க வந்தார் அவர் சொல்றார் எனக்கு என்னமோ தவறான நிமித்தங்கள்லாம் தெரியறது அபசகுனங்கள்லாம் என்னுடைய படுறது நீரே குழந்தைய விட்டுட்டு இந்த பக்கத்தில் வந்தீர் நீர் இங்கே இருக்கக்கூடாது திரும்ப அங்கேயே போயிடும் என்ன அவருக்கு சொல்றார் கரவுவை வாரிகோ தத்தோ ராக்கிய திருஷ்டுவா வயஞ்சவயம் பகுதி கோகுலே கோகுலத்தில் ஏதேதோ உற்பாத்தங்கள் நிகழ்கின்றன துர்நிமித்தங்கள் தோன்றுகின்றன இங்க இருக்க வேண்டாம் இங்கிருந்து அக்கறைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சுறார் சரி நான் சீக்கிரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபுலம் விட பெற்று கொண்டு இந்த பக்கத்துக்கு வரார் இது ஒரு பக்கத்தில் நாடக காட்சி தனியாக நடந்துட்டு இருக்கு ஒரு பெண்ணு வயசிலே மூத்தவள் அவள் கண்ணனை சேவிக்கிறதுக்காக வந்திருக்காள் வந்தவை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சிருந்து முந்தன் அன்புரை அன்புட மகளிர் முரமுர தந்தன் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத் தெழில் கவரேரே உந்த யாவன் பாட்டிமார்கள்லாம் வந்து பேர குழந்தையை தூக்கி மடியில் வச்சிருந்து மெதுவாக உச்சியிலேருந்து திருவடி வரைக்கும் பார்த்துட்டு கேப்பாடல் உங்க அப்பா உன் பேர் என்ன அதுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது அது மடலையா பேசும் இங்க இங்கான்னு வாயிலே தான் ஒன்று சொல்லும் கையை காட்டும் அதை போலத்தான் இப்போ கண்ணனை என்ன காட்டப் போகிறான்னு பார்ப்போம் முந்த நண்புரை அன்புட மகளிர் முரமுர தந்தங் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமகில் கணத் தெளித்தவரேரே உந்த யாவன் என்று கேட்க அவனுடைய தந்தையார் யார் அப்பனின் செங்கல் விரலிலும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெற்றலன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றினரே குழந்த கண்ணன் உடனே நினைச்சுக்கிறார் பரபிரம்மம் சீமன் நாராயணன் மகாவிஷ்ணு வாசுதேவன் எல்லாம் தம் பேர் இல்லையோ இத பத்தி சொல்லலாமான்னா நம்ம இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே போலே வாயத்திறந்து இந்த பேர்லாம் சொன்னா குட்டு வெளிப்பட்டுடும் அதனால சொல்லக்கூடாதுன்னுட்டு வேணும் நம்முடைய சின்ன தாமரை இதழ் போன்று இருக்கிற திருக்கை அந்த விரலால் இப்படி பக்கத்துல நின்று இருக்கிற நந்தகோபாலன காட்டினாரா உடனே வாழலாம் புரிஞ்சு விட்டா குழந்தை எவ்வளவு சாமர்த்தியக்கார குழந்தை இவ்வளவு சிறு வயசுலே பிறந்த நாள் இப்போதான் ஒரு மாசாலே அதுக்குள்ள தகப்பனாராருன்னு கை காட்டுறது பார் உந்த யாவன் என்ன கேட்க நீ செங்கேழ் விரலிலும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெற்றனன் அந்த சமயத்துல நந்தகோபாலுக்கு ரொம்ப திருப்தியா நம்ம குழந்தை நம்மளை அப்பான்னு கை காமிச்சுட்டு தொல்லியோ முத முதல்ல தாயாருக்கு தந்தைக்கு அது எவ்வளவு ஆனந்தம் கொடுக்கும் தெரியுமோ தன் குழந்தை என்னை தன்னை தந்தைன்னு ஏற்றினுட்டா போல ஒரு திருப்தி தானே அப்போ கண்ணன் நினச்சிக்கிறார் ஓ நந்தகோபாலன் தான் அப்பாங்கிறா இந்த பெண்ணா நான் நம்பளை பார்த்து கை காட்ட சொன்னா காட்டுட்டோம் நந்தகோபாலையும் பார்க்குறா குழந்தை கண்ணனையும் பார்க்கறா சட்டுன்னு அந்த பெண்ணு சொல்றாளாம் அப்படியே நந்தகோபாலனை குழந்தை உரிச்சு வச்சுருக்குன்னா கண்ணனுக்கு சிரிப்பு தாங்கலை நான் இவருக்கே பெறலை அதுக்கப்புறம் எப்படி இவரை போல நான் இருப்பேன் நான் பிறந்ததோ வசுதேவருக்குன்னுட்டு சரி சொல்றவா சொல்லிட்டு போகிறா என் ஆனந்தமாக அங்கே காட்சி நடந்துட்டுருக்கு இந்த வைபவத்தை எல்லாம் நந்தகோபாலன் பெற்றாரை தவிர வசுதேவன் இழந்தே போனாரோ இல்லையோ இதைத்தான் தெய்வத்தேவகி புலம்பிய புலம்பலாக குலசேகர ஆழ்வார் பத்து பாஷரம் பாடியிருக்கார் இன்னி முழுக்க கண்ணன் தொட்டிலேயே இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு நாளை பார்ப்போம்